ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாப் ஃபைவ் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படங்களெல்லாம் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணி மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன ஒரு வார் ட்ராமாவான மூவி பிரேவ் ஹார்ட். ஐஎம்டிபிலேருந்து 8.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் 1300 வருஷத்தில் நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்காட்லாண்டை இங்கிலாண்டை அடிமைப்படுத்தி ஸ்காட்லாண்டு மக்களை ரொம்பவே கீழ்த்தரமாக நடத்திட்டு இருப்பாங்க. அந்த அடிமைகளில் ஒருத்தராக தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்போது நம்ம ஹீரோவோட காதலியை இங்கிலாந்து சோல்ஜர்ஸ் கொடுமைப்படுத்தி சாகடிச்சிடுறாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான நம்ம ஹீரோ இங்கிலாந்து நாட்டுக்கு எதிராக போராடி ஸ்காட்லாண்டு மக்களுக்கு எப்படி விடுதலை வாங்கி தராரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் செமையாக இருக்கும், கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஒரு நல்ல படம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற ஃபீலிங் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2006 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் வாரான மூவி 300 ஐஎம்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஜெரார் பட்லர் தான் ஹீரோ நடிச்சிருப்பார். ஒரு இறக்கமே இல்லாத அரசன் ஒருத்தன் ஒவ்வொரு நாட்டையுமே அடிமைப்படுத்திட்டு வரான். கடைசியில் ஸ்பார்ட்டா அப்படின்ற ஒரு நகரத்தை அடிமையாக்க வரும்போது அந்த நாட்டில் இருக்கிற 300 வீரர்கள் இதை தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே சன்செட், ஒரு சன்ரைஸ் அந்த மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் செம்ம அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2004 ரிலீஸ் ஆன வார் ஆக்ஷனான மூவி ட்ராய் ஐஎம்டிபிலேருந்து 7.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ட்ராய் அப்படின்ற ஒரு நாட்டுக்கும் கிரேக்கம் அப்படின்ற ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குது. இந்த போரில் யார் ஜெயித்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எதுக்காக இந்த போர் வந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணுக்காக தாங்க, அதுவும் லவ்வுக்காக தான். அது என்ன அப்படின்றத நீங்களே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் வர வார் சீன்ஸ்லாம் வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம பிராட் பிட் கூட நடிச்சிருப்பார். செம்மையான ஒரு படம். இந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 2011 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி த ஈகிள் ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் 9வது படைப்பிரிவோட தளபதியாக இருந்த ஹீரோவோட அப்பாவும் அப்பா கூட போன வீரர்களும் காணாமல் போயிட்டுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கழுகு சின்னம் தான் ரோமானியர்களுக்கு ரொம்பவே கௌரவமாக இருக்கும். ஹீரோவோட அப்பாவை கொண்டுட்டு அந்த கழுகு சின்னத்தை காட்டுவாசிங்க எடுத்துகிட்டு போயிட்டுருப்பானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட அப்பா தொலைச்ச அந்த கழுகு சின்னத்தை மீட்டு கொண்டு வரதுக்காக தன்னோட ஒரு அடிமையையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த காட்டுவாசிங்க கூட சண்டை போட்டு நம்ம ஹீரோ அந்த கழுகு சின்னத்தை மீட்டு கொண்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம். படம் வெறித்தனமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக பாருங்கள். படம் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2004 ரிலீஸ் ஆன வார் ஆக்ஷனான மூவி அலெக்சாண்டர் ஐஎம்டிபிலேருந்து 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஏஞ்சலினா ஜூலி அலெக்சாண்டரோட அம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னோட லைஃப்பில் தோல்வியவே சந்திக்காத த கிரேட் அலெக்சாண்டரோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க. படத்தில் வர வார் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அலெக்சாண்டரை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தரமான படம், மிஸ் பண்ண ீங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த 5 படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த 5 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தனே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.